போன்ற குரு சனி பாதை சேம் டேட் ஜமாத்துல ஆகிற மாதம் பிறை பத்து திங்கக்கிழமை மெதுவான் அவர்கள் துனியாவில் பிறக்கிறாங்க. மாஷா எஜமான் காதலோடையா பாதுஷா நாயகம் அவர்களது அருமை மாதாவின் மணி வயிற்றில் இருக்கும் பொழுது அவர்கள் மூலம் நிகழ்ந்த அற்புதங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல, கணக்கிட்டு கூற முடியாத அற்புதங்களுடைய பிறப்பிடமாக பெரியஜமான் செய்த அப்துல் காதர் காதலோடையா இந்த உலகத்தில் அவதரித்த ஒரு விசேஷ அவதார புருஷர் பாதுஷா நாயகம். அவர்களை போல ஒரு வழி அவர்களுக்கு முன்னாடி யாரும் பிறக்கவும் இல்லை, அவர்களுக்கு பின்னாடி யாரும் பிறக்கவும் இல்லை. அப்படிப்பட்ட மகா உன்னதமான உயர் பெறும் அந்தஸ்திற்கு சொந்தக்காரராக இந்த உலகத்தில் பிறந்த எஜமான் பாதுஷா நாயகம் அவர்களின் சண்டையான வாப்பா நாயகம் செய்தனா ஹசன் குதுசி ரலியல்லாஹு மிகப்பெரிய சட்ட மாமேதையாக இருந்தார்கள். பெரிய ஃபகீஹுல் ஆலம், குர்ஆன் ஹதீஸுடைய அந்தரங்க வெளியரங்க ஞானத்தில் பாதுஷா நாயகத்துடைய வாப்பா நாயகம் அவர்களுக்கு இருந்த அபாரமான அந்த இரும்புடைய பேராற்றல் அல்லாஹு அக்பர். அவர்கள் முன்னாடி மண்டி போட்டு படிக்கிறதுக்கு என்ன, மஷ்ரிக்கிலிருந்து மகரிப் வரையிலையும் பெரும் பெரும் அவுளியாக்கள் எல்லாம் பாதுஷா நாயகத்துக்கு வாபட்ட வருவான். ஹசன் குதுசி நாயகம் அவங்களுடைய மகத்துவத்தை பத்தி பாதுஷா நாயகத்துக்கு வாபட சிறப்பை பத்தி சொல்லும் போது மாஷா அல்லாஹ் சொல்லப்படுது, எல்லா நாளும் சேர்ந்து ஹசன் குதுசி நாயகத்தை ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாமும் முசாபா செய்வாங்க. மாஷா அல்லாஹ் ஜட உலகத்துல நீண்ட ஆயுள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அது மாதிரி இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த கடல்கள் எல்லாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ட்ரோல், மலைகள் மரண பெய்கிற மழை அல்ல மலை ஜபல் மவுண்டன் அதெல்லாம் மாசா இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் கண்ட்ரோல். மாசா இந்த இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் எல்லா நாளும் எப்ரமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்ல் பைத் அத்ஹார் ஆகிய சேதனா ஹசன் குதுஸ் நாயகத்தை முசாஃபா செய்வார். அப்படிப்பட்ட மேலான உன்னதமான வாப்பாட வாரிசாக பிறந்தவங்க காதல் ஒழிய பாஷா நாயகம். இப்பேற்பட்ட எஜமான் பாஷா நாயகம் அவங்களோட வாப்பாட்டை இருந்து பாஷால என்ன குர்ஆன் ஹதீஸுடைய எல்லா ஞானங்களையும் படித்தாங்க. வாப்பாட்ட இருந்து படிச்சாங்க, உம்மாட்ட இருந்து படிச்சாங்க. உம்மாடைய வாப்பாவும் பெரிய அவுளியா, பெரியம்மா, பெரிய ஆரிஃபும் இல்லாம அசைத் ஹமீதுத்தீன் அல் ஹுசைனி ரலியல்லாஹு தஆலா பாஷா நாயகத்துக்கு உம்மாட வாப்பா பேரு சையத் ஹமீதுத்தீன் ஹமீதுத்தீன் சாஹிப் பாஷா. பெரிய ஆரிஃபும் இல்லாம பாஷா இப்படி காதலவுடையாவுடைய ஒளிமயமான அந்த பிறப்புடைய சூழலை எப்படி இருக்குது, குர்ஆன் ஹதீஸுடைய ஞான சமுத்திரத்தில் மலர்ந்த ஒரு மாணிக்கம் குத்புல் அக்தார் ஃபர்துல் அபாத் சையத் அப்துல் காதர் ஷாவுல் ஹமீத் காதலவுடையா கஞ்ச சவாரி கஞ்ச பக்ஷான் அல் ஹசனி வல் ஹுசைனி நாயகம் அவர்கள். பாப்பா உமா மாசால என்ன கொடுக்கிற ஞானத்தை எல்லாம் கொடுத்து பாப்பாவும் உமாவும் மகனுக்கு
நசிஹத்தும் வசியத்தும் செய்யறாப்புல மாஷால்ல. நானே குர்ஆன் ஹதீஸுடைய தெரியறங்க அந்தரங்க வாஹிர் பாத்தின் எல்லா ஞானத்தையும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் மாஷால்ல. இனி உங்களை அல்லாஹுவை அடைய செய்யறதுக்கு அமல் செய்யறதுக்கான எல்லா வழியும் நாங்கள் காட்டிட்டோம். இபாதத்தை செய்யறதுக்கான எல்லா வழியும் நாங்கள் காட்டிட்டோம். இனி நீங்க அல்லாஹுவை அடைகிறதுக்கு, அல்லாஹ் அடைகிறதுனா என்னங்க, அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளில் முகத்தத்தில் போய் என்ன வாசில் ஆவது, உங்களுக்கு முர்ஷிது தேவை, உங்களுக்கு ஞான வழிகாட்டி தேவை. நீங்க மாஷால்ல என்ன முர்ஷிதை தலவு செய்ய வேண்டும், முர்ஷிதை தேடி போங்க மகனேன்னு சொல்லி யார் அனுப்புறா, அவுதூர் ஆலத்துறைய பத்தாவது தலைமுறை பேரப்பிள்ளை சேர ஹசர் முர்ஷிதா பாஷாத்திர பாப்பா யாரு, அவுதூர் ஆலத்துறைய பத்தாவது வாரிசு. இப்ப சொன்னோம் ஹதர் அலி இஸ்லாம் இலியாஸ் அலி இஸ்லாம் என்ன எல்லா நாளும் எதுவான பாப்பாவும் முசாபா செய்வாங்க. இப்ப ஏற்பட்ட நாதா என்ன செய்யறாங்க, தன் மகனுக்கு முர்ஷிதை தேடி போக பாப்பான்னு அனுப்புறாங்க. மாஷா முர்ஷிதை தேடி முர்ஷிதை தலபு செய்யற இந்த தாலிபு எப்படிப்பட்டவங்க, அம்மா வகுத்துல ஆறு மாசமா இருக்கும் போதே என்ன மாணிக்கப்பூர்ல திருடத்துக்கு வந்த கல்லர்களை எல்லாம் தாய் ஓத்துல இருந்து தசர்ருஃபாக்காகி வெளியே வந்தீங்கன்னா எல்லா கல்லர்களையும் ஊரை விட்டு விரட்டி ஊர் மக்களுக்கு சலாமத்து கொடுத்தவங்க பாஷாவுடைய அம்மா ஓத்துல என்ன பிறக்க இல்லை ஆறு மாசம் அமல் அதெல்லாம் அவுளியாக்களுக்கு சாத்தியமாகும். அம்பியாக்களுக்கும் அவுளியாக்களுக்கும் இது போல விஷயம் என்ன ஒரு சாதாரண நமக்கு ஆச்சரியமான விஷயம். இதையெல்லாம் என்ன வரலாற்று கிதாபுகள் மூலமாக மட்டுமல்ல குர்ஆனின் மூலமாக இதெல்லாம் என்ன உறுதி செய்ய முடியும். குர்ஆன் வெளிச்சத்துல இதுக்கெல்லாம் என்ன பலமான ஆதாரம் உண்டு மாஷா. இப்பேற்பட்ட இரும பாஷா நாயத்தை அம்மா பாப்பா என்ன சொல்றாங்க, மகனே முர்ஷித தலைவர் செய்யுங்க. காரணம் என்னங்க, முர்ஷிது தான் நம்முடைய வாழ்க்கையில என்ன ஈமானுடைய நூரை நம்முடைய கல்வில கொண்டு வந்து சேர்க்கிறவங்க யாரு, முர்ஷிது தான் மாஸ்டர். நம்ம நேத்து ஓதுன வித்ரியா சரீஃபுல மாதி ரசூல் சதகத்துல அப்பா நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அப்பா யாரு, சுல்தானுல் உலமாஹல் அரபு வல் அஜம், அரபு நாட்டையும் அரபு அல்லாத நாடுகளையும் உள்ள ஆலிம்களுக்கெல்லாம் அரசர்னு சொல்லி என்ன மக்கா முகர்ரமாலையும் மதீனா முனவராலையும் இருந்த உலமாக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி சதகத்துல அப்பா நாயகத்துக்கு பட்டம் கொடுத்தாங்க, சுல்தானுல் உலமாஹல் அரபு வல் அஜம்னு சொல்லி. அப்படிப்பட்ட அப்பா வித்யா சரீஃப்ல காஃபியத்து சீன்ல மசால என்ன 28வது பைத்துல 4வது வரியில சொல்றாங்க, சுலைமானு அசலி முர்ஷிதி பாபு அல்லிமி. சுலைமானு அசலி அவனோட வாப்பா, என்னுடைய அருமை வாப்பா நாயகம் ஷேக் சுலைமான் நாயகம், அவங்கதான் இவனுடைய அசல். என்கிட்ட உள்ள எல்லா இந்த ஞான பிரகாசமும் எல்லா ஞான முத்துக்களும் எனக்கு வழங்கினது யாரு, என்னுடைய முர்ஷித், என்னுடைய சர்க்குருநாதர், என்னுடைய சர்க்குருநாதரான என்னுடைய வாப்பா நாயகம் சுலைமானு அசலி முர்ஷிதி வல்லிமி சர்க்குருவாப்பான சொல்றாங்க மாஷா. அதே மாதிரி பாஷா நாயத்துடைய உமா பாப்பா என்ன செய்யறாங்க, எல்லா தௌலத்தையும் கொடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹ் பேரப்பிள்ளை நிஜமா அனுபவித்த தகார் அவங்களுக்கு முர்ஷிது தேவைப்படுது, அவங்க அம்மா அப்பா
முடிச்சத தலைப்பு செய்யணும்னு சொல்றாங்கன்னா நம்ம எல்லாம் ஏமாத்தோம். யோசிச்சு பாருங்கம்மா சார், தெரியுதா? காதல ஒளியாவுடைய ஒளிமயமான வாழ்வில் இருந்து நம்ம கிடைக்கிற பிரகாசம் என்ன? இந்த விஷயம் சார், தாய் வயிற்றுல என்ன 7 மாசமா இருக்கும் போது உமா உதவு செய்ய போறதுக்கு தாஜத்துல கிணத்துக்குள்ள தவறி விழுந்த பக்கெட்ட மனுஷன் என்ன வயிற்றுள்ள கையிருக்கும் போது விபாலக்கான தசரம் பார்த்து மூலமாக பக்கெட் எடுத்து உமான கையில கொடுத்தவங்க சார். அப்படிப்பட்ட சாஹிபுல் கராம், அப்படிப்பட்ட சாஹிபுல் கராம். காதல ஒளியாவுடைய திருநாம சொல்லி ஒரு செத்தவன் உயிர்ப்பித்தால் கூட அது ஒரு பெரிய ஆச்சரியம் அல்ல, அதுவும் நடக்கும், அதுக்கு மேலையும் நடக்கும். அதுதான் பாஷா நாயகம், அதுதான் பாஷா நாயகம், அதுதான் கஞ்ச சவாய் கஞ்ச பக்ஷ். இப்படிப்பட்ட எஜமான பாஷா நாயகத்தை அவர்களுடைய மாதா பிதா, ஒரு தாய் தாப்ப என்ன பிள்ளைக்கு கொடுக்கிற செல்வத்திலே பெரிய செல்வம் என்ன? அந்த பிள்ளையுடைய தீனுடைய முன்னேற்றத்தில் அந்த பிள்ளை என்ன அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான வழியில நடக்கிறதுக்கு உரிய நிலைப்பாடுகளை உருவாக்கி உண்டாக்கி கொடுக்கிறதா தாய் தாப்பம் பிள்ளைக்கு தரக்கூடிய சொத்துலேயே பெரிய சொத்து, அழியாத சொத்து. மாசார் ஆலம் ஆலய ரசூல் நூரா கௌசல் ஆலம் சேதுனா ஹசன் குத்சி அல் ஹசன் இவர் ஹுசைனி நாயகம் அவர்களும் சையிதா சூஃபியா ஆரிஃபா ஹசரத்னா மௌலாத்தினா ஃபாத்திமா ஃபாஹிரா அல் ஹுசைனி நாயகி அவர்களும் காதலவழி அவருடைய சங்கையான வாப்பா நாயகம் உமா நாயகம் ரெண்டு பேர் என்ன குர்ஆன் ஹதீஸ்ல எல்லா ஞானத்தையும் படிச்சு கொடுத்து சும்மா இல்ல, எல்லா ஞானத்தையும் படிச்சு கொடுத்து அது படிச்சு கொடுக்கறது கூட வெளியிலகத்துக்காக பாஷா நாயகத்துக்கு என்ன யாரும் படிச்சு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர்கள் பிறப்பே ஒரு அதிசய பிறப்பு மாஷா, அவர்கள் சர்வரோக ரட்சகரான நம் ஆளுகளுக்கு அதிபதியான முகமது ரசூலுல்லாஹி தெய்வீக அருட்கொடையாக பிறந்தவங்க மாஷா யஜமான் பாஷா நாயகம். அதனாலதான் என்ன குருமுடியப்ப என்ன சொல்றாங்க மக்க நகராலும் முகம்மது ரசூல் தந்த மன்னரே என்பர் கோடி மாஷா. மக்க நகராலும் மதீனா நகராலும் சொல்லல, அது பெரிய விஷயம் இருக்கு. மதீனா நகரானு சொல்லி சொல்லல, கோயம்புடைய பையன் சாதாரண நாடு இல்ல. எனது அருமை பாட்டனார் புகாரி தங்க நாயத்துடைய கலீஃபாவுடைய என்னுடைய அருமை பாட்டனார் சையீத் முகமது மௌலா ஜலாலில் புகாரி அவங்களோட கலீஃபா, உமர் அல் காஹிரி அவங்களோட கலீஃபா, அஷேக் அப்துல் காதர் தைகா சாஹிப் அல் கிர்கரி நீலாபி குறைசியில அல்லாஹ் சொல்றான் பைத்துங்கிறான், அதுக்கு அப்படியே தஸ்ரீஹாத் கொடுக்கறாங்க அப்பா மாஷா மக்க நகராலும் மக்கள் நகராலும் முகம்மது ரசூல் தந்த மன்னரே என்பர் கோடி. முகம்மது ரசூல் இல்லாம அல்லாஹுவை விட்டு ஒருத்தர் பிரிச்சா என்ன குஃபராயிடும், ரசூல் இல்லாம அல்லாஹ் விட்டு பிரிச்சா குஃபராயிடும். ரசூலுங்கிறது ஒரு ஹிஜாபு, ஒரு பர்தா. அந்த பரதா மாஷா அல்லாஹ் என்ன முர்ஷித் நீக்கும் போது மாஷா அல்லாஹ் அந்த நமக்கு என்ன
الله هو لكا تركا سيونداه அங்க யார் வருவா முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் வருவாங்க அல்லாஹ் அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அப்பா சொல்றாங்க மக்கனஹராலும் முஹம்மது ரசூல் தந்த மன்னரே என்பவர் மக்கனஹராலும் முஹம்மது ரசூல் தந்த மன்னரே என்பவர் இப்பேர் பட்ட எதுமானுக்கு லாஹிருக்காக என்ன உலகம் படைக்கிறத உலகத்தை அல்லாஹ் படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே உலகத்தை அல்லாஹ் படைக்கிறது ஒரு படைப்பு இல்ல அரிசி இல்ல குருசி இல்ல லவ் இல்ல கலம் இல்ல சூரியன் இல்ல சந்திரன் இல்ல ஒண்ணு இல்ல அப்ப 50,000 வருஷம் என்ன கணக்கு அது 50,000 வருஷம்னா ஒரு நாளுக்கு என்ன சூரியன் சந்திரன் இவ்வளவு நேரம் சுழலணும்ல 24 hours ஒரு டே கனெக்ட் பண்ணதுன்னா ஒரு வீக் ஒரு மந்த் ஒரு இயர் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கனெக்ட் சொல்ல முடியும் அப்போ சூரியன் இல்ல சந்திரன் இல்ல ஒண்ணுமே இல்ல காரணம் என்ன சூரியன் சந்திரன் மட்டுமே இல்ல அதெல்லாம் எப்படி சுத்த போகுதுன்னு எழுதக்கூடிய லௌகம் இல்ல காலமும் இல்ல அல்லாஹ் கதீமான அந்த பூர்வீகமான நாயன் அல்லாஹ் நூறான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் நூறுல இருந்து எல்லாராக்கிருக்கிறான் அப்பயே எனக்கு அல்லாஹ் மன்சாலன்னா எல்லா வஸ்துக்களை குறிச்ச விஷயத்தையும் அல்லாஹ் எனக்கு சொல்லி கொடுத்துட்டான்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இப்ப பேசுறது அப்பயே இதுமானது தெரியும் அது மட்டுமல்ல அடுத்த வருஷம் இந்த நாள் நம்ம எப்படி இருப்போம் அது ரசூலுல்லாஹி தெரியும் அது மட்டுமல்ல நம்முடைய 10th வாரிசு எப்படி அதே ஜமானுக்கு தெரியும் கியாமத்து சூர் ஊதுற வரைக்கும் கடைசியா இந்த உலகத்துல நம்முடைய பாரம்பரியத்துல பிறக்கிற பிள்ளைகளுடைய எல்லா ஆக்டிவும் மாவதர சொல்லாங்க தெரியுமா சார் எப்படிப்பட்ட சிறந்தாலே சொல்லணும் சில விஷயங்கள் என்ன சகாபாக்கள்கிட்ட போய் பார்த்துட்டு வாங்க அதை பார்த்துட்டு வாங்க இந்த சகாபியை காணும் விசாரிச்சுட்டு வாங்க ஏன் கேட்கணும் லாஹிருக்காக அதெல்லாமா சார் தெரியும் அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரணும் என்ன அதுக்காக அது மாதிரி மாசால பாஷா நாயகத்துக்கு என்ன அம்மா பாப்பா எதுமானுக்கு சொல்லி கொடுக்கறது அவசியமே இல்லை இருந்தாலும் நாகிருக்கா அம்மா அப்பா என்ன செய்யறாங்க எல்லா ஞானத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க எல்லா ஞானத்தையும் படிச்சு கொடுக்குறாங்க எல்லாம் அம்மா அப்பாட்ட படிக்கிறாங்க எதுமா மாசா படிச்ச பிறகு சும்மா என்ன மாசா இல்ல தரீக்கத்துல மூர்ஷிட்டு ஷேக்கிட்ட பணாவுற பாக்கியத்தை எல்லாம் யாரும் கொடுக்குவோம் அது ஒரு அல்லாட பெரிய தௌஃபீக் மாசா இல்ல யாருக்கு அல்லாஹ் ஈமானையும் இல்மையும் கொடுக்க நாடானோ அவருக்கு தான் அல்லாஹ் தௌஃபீக் செய்வோம் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வோம் ஆமீன் ஜாஹில்களுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான் அது மாதிரி என்ன யாருக்கு ஈமான் நசீப் இல்லையோ அவனுக்கு முர்ஷிது நசீப் ஆவார் இங்க மாஷாஅல்லாஹ் எஜமானுக்கு பாஷா நாயத்துல உம்மா அப்பா எல்லா இல்மையும் கொடுத்து கடைசியா சொல்றாங்க எஜமான 14 வயசுல பாஷாலய மாசால என்ன உமாட்ட தான் குரான் ஓதுனாங்க செய்தா பாத்திமா பாக்கிறா நாயிட்ட 6 வயசுலயும் இப்பதான் ஆகிட்டாங்க பாஷா குரான் ஹாஃபிதா இருக்காங்க 6 வயசு 14 வயசுக்குள்ள வாப்பாட்டமே என்ன எல்லா ஞானத்தையும் படிச்சுட்டான் குரான் ஹாதீஸ் பிற்கு மசாலா மந்திக்கு மகான் எல்லாம் முடிச்சு பாப்பா அதுக்கு பார்க்கணும் மகனே முர்ஷித தரம் செய்யணும் மாஷா முர்ஷித தரம் செய்யணும் காரணம் என்ன அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சூரத்து கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்றான் மை யஹ்தில்லாஹ் ஃபஹுவ அல்-முஹ்ததி மை யஹ்தில்லாஹ் அல்லாஹ் யாரை நேர்வழியில் நடத்தாட்டினானோ அவர்கள்தான் நேர்வழியில் நடப்பார்கள் அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்து கொடுக்கிறானோ அவர் தான் ஹிதாயத்து
من يهدي الله فهو المهتدي ومن يضلل الله يار وليكيتنا போட்டுட்டாரோ الله يار கோணலான வழியில மார்க்கத்துக்கு முரணான மார்க்கத்துக்கு மாறுபட்ட வழியில குர்ஆன் ஹதீஸுக்கு மாறுபட்ட வழியில யார அல்லாஹ் வழி தவற விட்டுட்டானோ வமை யோபுரில் பலன் தஜிதலஹு வலிய முர்ஷிதா அவன் கண்டு கொள்ள மாட்டான் காமிலான வலியான முர்ஷிதை அவனை அல்லாஹ் இடத்தில் சேர்க்கக்கூடிய முர்ஷிதை அவன் கண்டு கொள்ள மாட்டான் அல்லாஹ் அவனுக்கு நசீபாக்க அப்ப முர்ஷித் நமக்கு என்ன அல்லாஹ் தௌஃபீக் செய்யறதும் முர்ஷிதின் நாம் பணாவதுதான் என்ன ஹிதாயத்துடைய அடையாளமா இருக்குது ஹிதாயத்துடைய பிரிச்சமாக இருக்குது குர்ஆன் நமக்கு பிரிச்சு தருது அதனால எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்த புனித குடும்பமான அஹ்லு பைத் தஹார் காதலோடைய வாப்பானாயிரம் சேர்ந்த ஹசன் புதுசி எஜமானம் ஆண்டவர்கள் அரபை உம்மா நாச்சியார் செய்தா பாத்திமா பாக்கிரா எஜமானியம் அவர்களும் மகளுக்கு எல்லா இல்வையும் கொடுத்து என்ன செய்யறாங்க 14 வயசுல பாப்பா முர்ஷித தலபு செய்யணும் முர்ஷிதை எப்படி தலபு செய்யணும் அதையும் சொல்லி கொடுக்குறாங்க இஸ்திஹாரா செய்யுங்க மாஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேளுங்க மாஷா அல்லாஹ் உங்களுக்கான முர்ஷித் யாருன்னு கேளுங்க எஜமான் பாஷா நாயகம் உம்மா பாட உத்தரவுபடி முர்ஷிது தலைவு செய்யறாங்க கண்மணி நாயகம் அவர்கள் திருவாயா நமக்கு சொல்லி தரக்கூடிய திருவாக்கு தாய் தகப்ப புள்ளைக்கு கேட்கிற துபாவை அல்ல என்ன தந்தி தடை இல்லாம அல்லாஹ் கபூல் செய்யறா மாஷா என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை அனுபவிச்சிருக்கேன் எனக்கு மாஷா இல்ல என்ன முக்கிய காரணம் என்னுடைய உம்மா அவர்கள மேலான துவா தவஜு அப்ப நாயகத்துடைய ஹதீஸ் மாஷா அல்லாஹ் தாய் தகப்ப புள்ளக்கு கேட்கிற துவாவை அல்ல மாஷா அல்லாஹ் கபூல் செய்யாம இருக்க மாட்டான் அல்லாஹ் என்ன செய்வாங்க தாமதமின்றி அல்லாஹ் அதை கபூல் செய்வான் அது மாதிரி பிள்ளைகள் தாய் தகப்பனுக்காக கேட்கிற துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான் ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது உம்மா அப்பாவுக்கு நம்ம துவா செய்யணும் மாஷா அல்லாஹ் எந்த புள்ள தாய் தகப்பன்ற ஹயாத்திலும் சரி மௌத்திலும் சரி அவங்களுக்காக துவா செய்யணும் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில அல்லாஹ் என்ன பரக்கத்தை உண்டாக்குவான்னு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாயா நமக்கு திருவாய் வரந்து சரதாலேசன் அருள் செய்யறாங்க அப்போ இதமா பாஷா நாயகத்துடைய காதல் அவர்களுடைய சங்கையான வாப்பா நாயகமும் உமா நாயகமும் மகனுக்கு துவா செய்யறாங்க எஜமானுக்கு முர்ஷித தலைமை செய்ய சொல்றாங்க பாஷா நாயகத்துடைய சிறப்பான உமா வாப்பாவுடைய துவா பரக்கத்தை கொண்டு எஜமானுக்கு எப்படிப்பட்ட முர்ஷித் கிடைக்கிறாங்க பாஷா நாயகம் சொல்றாங்க என் முர்ஷிதை நான் ரசூலுல்லாஹ்னு பார்த்தா அவங்க முஹம்மதா இருப்பாங்க ரசூலுல்லாஹ்னு பார்த்தா அவங்க கௌசா இருப்பாங்க முஹம்மது கௌஸ் முர்ஷிதுல திருநாம என்ன முஹம்மத் கௌஸ் மாஷா ரசூலுல்லாஹ்மா இருக்கிறாங்க பாஷா நாயத்துடைய முர்ஷித் அதே நேரத்துல முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மதுஹராவும் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ் கௌசனா கௌசத்தாய் ஷா சையீத் முஹம்மத் கௌஸ் ஷத்தாரி صاحب جوالي رضي الله تعالى وفاض علينا البركات من دهر آمين ما شاء الله இந்த ஈஸ்ட் ஏசியாவுடைய சத்தாரின்னு சொல்லக்கூடிய பெரிய ஞான பொக்கிஷத்துடைய அதிபதி ஆவார்கள் காதர் அவுடையாவுடைய சர்க்குருநாதரான ஷேகு நாயகமான பீர முர்ஷதான சேதனா ஷாஹு அஸ்ஸையித் முஹம்மது ஹவுஸ் ஷத்தாரி சாஹிப அவங்க செஞ்சதுதான்
யாரே மூலனா மஹமூத் திபி அப்பா மாஷா மஹமூத் திபி அப்பாக்கு சொர்க்கத்துல அப்பா நாய் சொல்லி கொடுத்தாங்க ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ் என்ன எம்பெருமானார் சர்வ லோகங்களுக்கும் அதிபதியான அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாயால் திருவாய் பறந்து அருள் செய்யறாங்க நாயகம் நமக்கு சொல்லி தராங்க திருவாக்கு نزل علم الشطاري نزل علم الشطاري في قلبي قبل نزول الفرقان رسول الله حديث نعيد الدرولة ما وراء الله مني يبقى الروح نزل علم الشطاري في قلبي الله سبحانه وتعالى என் கல்புல என்ன இறக்கி கொடுத்துட்டான் ஷத்தாரின்னு சொல்லக்கூடிய ஞானத்தை யாரு சொல்றா ரசூலுல்லா நாயகன் திருமணம் போறாங்க நஸல இல்மு ஷத்தாரி ஃபி கல்பி அல்லாஹ் என் கல்புல ஷத்தாரின்னு சொல்லக்கூடிய ஞானத்தை அல்லாஹ் இறக்கி கொடுத்துட்டான் எப்போ கபல நுசூலுல் ஃபுர்கான் குர்ஆன் எனக்கு வஹி வர்றதுக்கு முன்னாடியே சூரத்துல் அலக்கு நாசில் ஆடுறதுக்கு முன்னாடியே இத்திரகங்கிற ஆயத்தை முதல் ஆயத்தை என்ன ஜிவிலையில் கொண்டு வரதுக்கு முன்னாடியே அல்லாஹ் எனக்கு சத்தாரியாவுடைய இல்ம கொடுத்துட்டானு சர்க்கார தோஜஹான் சொல்லலாம் அவர்கள் தேவிய திவ்ய திருவாயர் திருவாய் மறந்து அருள் செய்யறாங்க மாஷா நசல இல்மு சத்தாரி ஃபி கல்பி கப்ல நுசூலுல் ஃபுர்கான் அல்ஹம்துலில்லாஹ் என்ன சஹாபி ரசூல் தமீம் அன்சார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக காதல ஒளியா தான் இந்த மஜ்லிஸ் நடத்துறாங்க மாஷா இந்த தக்கியாட மாலிக் யாரு காதல ஒளியா தான் மாஷா எனக்கு கோவலும் தெரியாது சஹாபி ரசூலும் தெரியாது உங்களை யாரையும் தெரியாது எனக்கு உலகத்தையும் தெரியாது என்ன உலகத்தை கொண்டு வந்தது பாஷா நான் மாஷா அல்ல காரணம் என்ன என் உமா அப்பா 30 வருஷம் பிள்ளை இல்லாம இருந்த மாஷா ரஜமாட்டத்தான் கேட்டாங்க மாஷா காதல ஒளியா தான் என் உமா அப்பாவுக்கு என்ன கொடுத்தாங்க மாஷா அதே மாதிரி காதல ஒளியா பேர்ல ஆஷிகா பக்தியா நானும் சரி போறதுனா என்ன அது ஹஜ்ஜுக்கு போற மாதிரி நினைச்சு நாகூருக்கு வந்த கோவலத்து மக்களுக்கு மாஷா அல்ல காதல ஒளியா அவங்களோட ஃபைசான கொடுத்துட்டாங்க மாஷா அல்ல என்ன இங்க அவங்க அப்துல் என்ன கொண்டு வந்து மாஷால வச்சுட்டா என்ன இங்க எதுமா உங்களுக்கு இந்த பரக்காத கொடுக்குறாங்க அப்ப அல்ஹம்துல்லா என்னங்க நாயகன் திருவிழா போறாங்க நசல இல்மு ஷத்தாரி அல்லாஹ் எனக்கு ஷத்தாரின்னு சொல்லக்கூடிய அந்த ஞான ரசத்தை அல்லாஹ் எனக்கு இறந்து கொடுக்கும் ஃபி கல்பி என் கல்புல அல்லாஹ் எப்போ கபில நசூலுல் ஃபுர்கான் எனக்கு என்ன குர்ஆன் ஃபுர்கான் எனக்கு வஹி வாரதுக்கு முன்னாடியே எனக்கு ஷத்தாரியுடைய ஞானத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான் இந்த ஷத்தாரியுடைய ஞானத்தை சரதாரி சரண் சிறு அலி கரமாக அவர்கள் கொடுத்தாங்க சிறு அலி கரமாக சிறு இமாம் ஹுசைன் அலை சலாத்து கொடுத்தாங்க இமாம் ஹுசைன் அலை சலாத்திலிருந்து அது செய்தனா இமாம் ஹுசைன் அபு அலை சலாம் முகமது பாக்கர் அலை சலாம் இமாம் ஜாஃபர் சாதிக் அலை சலாம் ஹசரத் பாயசீதுல் புஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக ஹசரத் முகமது ரோசர் துவாரிலுக்கு வந்து சேர்ந்து இந்த சத்தாரியாவுடைய ஞானத்தை முகமது ரோசர் துவாரிலி சத்தாரியுடைய வாரிசாக இருக்கிறார் இந்த ஞான வாரிசாக இருக்கிறாங்க மாஷா முகமது ரோஸ் துவாரிலி மாஷா என்ன பிறந்த ஒரு காசியாபாத் பாட்னால பிறந்தவங்க மாஷா அவங்க வாப்பா ஹசரத் செய்யுது கியாமுத்தீன் அல் ஹனஃபி மாதுருதி ரலி அல்லாஹு தஆலா ஹனஃபி மதஹபை சார்ந்த ஹசரத் மௌலானா கியாமுத்தீன் அவங்களோட புள்ள ஹசரத் முகமது ஹவுஸ் கவுலி மஷா இவங்க பிறந்தது ஹுசூர் கரீம் நவாஜரி உருஸ் முபாரக் அன்னைக்கு ரஜபு போல ஆறுல பிறந்தாங்க ஹசரத் முகமது ஹவுஸ் கவுலி மஷா சத்தாரியாவுடைய ஞான வாரிசானாங்க மாஷா அல்லாஹ் இந்த சத்தாரியாவுடைய இந்த பொக்கிஷத்தை ஹசரத் முகமது கௌஸ் குவாரி 14 வயது பரிபூர்ண பூரண முழுமதியாய் அவரிடத்தில் வந்து சேர்ந்த
سيد عبد القادر قادر أولياء رند سبا رند مبسو دوجهان أولياء برسطمان كوني ده إذا يكمل ترى محمد غوث دوالي نايو إن سكتار يا أولياء نيانا وكشفت يارتي كرتانا ما شاء الله هذا كورن سرقول نادر تا بدنا عند عند غارنجل آلية وولية سيدان ما شاء الله بدنا ما شاء الله وليم سيدان خدمة دردانا أدرة محمد غوث دوالي لما بارشانا يا ما شاء الله சட்டாரி அவருடைய ஞானத்தை பெற்றாங்க அந்த பரக்கத்து மஷாலைனா அஞ்ஞான வேர் அறுத்துட்ட விஞ்ஞானிகள் அரைந்தருகில் நிற்பவோடி எதுவானே தங்களோட தர்பாருக்கு வர்றவங்கள என்ன சும்மா சாதாரண ஆட்கள் இல்ல அஞ்ஞானத்தை அறுத்தெடுத்த மெஞ்ஞான தவசியர்கள் எல்லாம் தங்கள கோட்டையில வந்து என்ன தங்கள அந்த தெய்வீக கம்பீர திருக்காட்சியை காண்றதுக்கு தகுதி இல்லாமல் தலை குனிந்து நிற்பார்கள் உலமா சதகத்துல்லா சொல்றாங்க மாஷா கம்சாரிமின் ஆஹாதி அபதர் காதிரி கம்சா ரவுங்க மின் ஷரீஃபில் காதிரி ஆண்டவர்களே குர்ஆனுடைய ஞானத்திலும் ஹதீதுடைய ஞானத்திலும் மார்க்கத்துடைய அந்தரங்க வெளிரங்க ஞானத்தில் எல்லாம் சம்பூரணமான பெரும்பெரும் ஆலிமின் சாதாரண ஆலிம் அல்ல ஃபாதிலான ஆலிமின் ஃபாதிலான பெரும்பெரும் உலமா ரப்பானியின் எல்லாம் தங்களுடைய தர்பார் சரிக்குள்ள என்ன எல்லாரும் தங்க முன்னாடி தலையை தூக்குறதுக்கு தங்களுக்கு தகுதி இல்லைன்னு எல்லாம் தலை குனிந்து நிற்பாங்க அது மட்டுமல்ல ஹத்த நசாரா ஹத்த நசாரா தங்களுக்கு எல்லாம் தெரியும் பெருமை அளிக்கக்கூடிய நசாராக்கள் கிறிஸ்துவர்கள் கூட கிறிஸ்துவர்கள் கூட கிறிஸ்துவ குணம் என்ன தனக்கு எல்லாம் தெரியும் பெருமளிக்கிறது புரிஞ்சா அவன் கூட என்ன செய்வான் கிறிஸ்துவ குருமார்கள் கூட சன்னிதான தர்மம் செய்யப்பட எல்லாம் வாய் மூடி நடுங்கி நிற்கிறான் புரிஞ்சா பிரமத்தை அறிந்தவர்கள் நாங்கள் என்று பெருமை அளிக்கக்கூடிய பிராமணர்கள் எல்லாம் பல் பராமன் அப்பா சொல்றாங்க பல் பராமன் பிராமணர்கள் எல்லாம் குலமாக்கள் மட்டுமல்ல கிறிஸ்துவ குருமார்கள் மட்டும் பிஷப்கள் மட்டுமல்ல பிராமணர்கள் எல்லாம் பிராமிசேன எப்போதுமே தெய்வ பாஷை தங்களுக்கு தெரியும் சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதம் அதனால என்ன எங்கேயும் போக மாட்டாங்க அப்படிப்பட்ட அந்த பிராமணன் கூட தங்கள் முன்னாடி தங்கள் ஜூதா முபாரக் நாலேஜ் அடிப்படை தகத்துல எல்லாம் என்ன சரண்டாவை கிடப்பாங்க இப்பேற்பட்ட காதர் அவளியா கஜ சவாய் கஜபக்ஷ தோஜகான் பாதுஷா நாயம் அவர்களுடைய சர்க்குருநாதர் அல் ஹவுஸ் அல் அக்பர் ஷா சையீத் முஹம்மது ஹவுஸ் ஷத்தாரி சாஹிப் அக்வாலினி அவர்களின் மேலாம்பரமான உருஸ் முபாரக்குடைய நாளாகும் இந்த ரமதான் மாசம் வேற 13 மாசம் 13 வயசுல 40,000 ஜின்களை இஸ்லாத்துல கொண்டு வந்தோம் 13 வயசுல நம்ம என்ன 30 வயசுல கூட என்ன காற்று இல்லாத நேரத்தில் ஒரு கொடியில கலக்கிற துணி கொஞ்சம் லேசா ஆடி யாரோ போற மாதிரி ஒரு நிழல் தெரிஞ்சா நம்ம என்ன செய்ய உடனே நமக்கு ஏதேதோ ஃபியால் தான் வந்துடும் ஓட்ல என்ன ஏவல் அங்க எங்கேயும் பறக்குது பீசா புரிஞ்சா எவனோ எதை ஆகி விட்டான் சார்க்கா நீ என்ன 13 வயசுல 40,000 ஜின்கள் 40,000 துஷ்ட ஜின்களை என்ன இஸ்லாத்துல கொண்டு வந்தோம் அது மட்டுமல்ல 13 வயசுல தனக்கு மேராஜ் கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்க
معراج نامان ஒரு புத்தக கிதாப் ஒன்று எழுதுனாங்க பாரசீல பாஷையில محمد غوث غوالي நாயத்துடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளாத மூடர்கள் எல்லாம் அவங்களை எதிர்த்தாங்க அவங்களோட பேச்ச சலவாசி اللهم صل وسلم على سيدنا محمد وعلى سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه عند قالت لنا عالم سمع الله قول ينا அந்த மேராஜ் நாமங்கிற கிதாபு ரொம்ப மோசமானது அப்படி அப்படின்னு சொல்லி அதோடைய மகத்துவம் புரியாது அதாவது மாணிக்கத்தின் மகத்துவம் கர்வாட்டி அவருக்கு தெரியுமா டைமண்ட் எக்ஸிபிஷன்ல போனா டைமண்ட வேல்யூஷன் என்னன்னு தெரியும் மீன் மார்க்கெட்ல போய் மீன்காரன் போய் கொடுத்தா மாணிக்கத்தின் முகத்தை அவனுக்கு தெரியுமா அதாவது அந்த மாதிரி என்ன மேராஜ் நாமங்கிற கிதாபுடைய அந்த ஆலிய ஞானம் புரியாத மூடர்கள் அந்த காலத்துல ஹசரத் முகமது கௌச குவாலி சர்க்கார பலமாக எதிர்த்து அவங்களை கத்தல் செய்யணும்னு சொல்லி பத்துவா கொடுத்தானோ ஆனால் எஜமானுடைய கபுதல் கரீமான புனிதமான ஈழக்குடை தொண்டான காதலுடைய கஞ்சசபாய் கஞ்சபக்ஷ பாஷா நாயகம் தன் சர்க்குருநாதர் எழுதிய மேராஜ் நாமா ஹக்கானது சத்தியமானதுன்னு அந்த குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்துல உலகக்கு என்ன புரிய வச்ச பெருமைக்குரிய நாதர் மாஷாலா குத்துபுல கதா சிறந்தோர் காதர் காதர் அவளியா கஞ்ச சவாய் கஞ்ச மோட்ச தோஜஹா அலம்துல என்ன காதர் அவளியாவுடைய நாதர் செஞ்சு கபூலியத்து இருக்குது அதனால தான் எதுமா என்ன அவங்களோட சர்க்குரு நாதருடைய உருச கொண்டாட வச்சு நம்மள மாஷாலா அவங்களோட ஷேக நாயத்துடைய அந்த அருமத்தை நம்மள பேச வைக்கிறாங்க கேட்க வைக்கிறாங்க மாஷா எஜமான்ற மோரும் சரிவில் வரும் ஒரு 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 பைத்து வரும் ஒரு வரி உனக்கு ஏதாவது தீராத கவலையா மாறாத பிடியா காதல வழியாவுடைய சங்கியான கதவு கோட்டையின் கதவு இன்னும் திறக்கலையா நீ தட்டு மாஷா அல்லா எஜமானே தங்களுடைய சேகநாயகம் முகமது கௌச குவாலியுடைய வழக்கத்தை கொண்டு எனக்கு திறக்க எஜமான சொல்லி தட்டு மாஷா அல்லா அது உடனே திறந்துடும் மாஷா என்ன காதல வழியா உடனே மசாலா திறந்துருவாங்க அவங்கள திருவாசல மசாலா அவங்க சர்க்குரு பிரானான முகமது கௌச குவாலியுடைய வாஸ்தாவ பரகாத்த பஹுர்மத்த சொல்லி மசாலா என்ன எதுமான்ட்ட நான் முஹ்தாஜ் ஆகும் போது மசாலா தேவையாகும் போது மசாலா அப்போ இப்பேர் பட்ட மாபெரும் மகா கௌரவம் மிக்க ஹசரத் முகமது கௌச குவாலியுடைய கதமைன் ஷரீஃபைன் நாலில் கரிமேன் பாபரகா தாலாவை கொண்டு காதலோடியா கஜ செவாய் கஞ்ச பக்ஷ தோஜஹான் இமான் பாஷா நாயகம் அவர்களுடைய அன்புக்கும் அருளுக்கும் அவர் அரவணைப்புக்கும் ஆமீன் பாத்தியமான அவர்களுடைய அடிமைகளாக நம்மை இமான் கபூல் செய்த அருள் ஆமீன் நம்முடைய உயிருக்கு உயிரான இமான் அவர்களது பேருந்து காதலே நம்முடைய உயிருக்கு உயிருக்குள் சதாபம் உறைந்திருக்க நமக்கு கிருபை செய்வார்கள் மறுமையிலும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சிந்ததிகளையும் அவர்களால் அருள் அவர்களது அருள் பொழியப்பட்டு அவர்களால் அரவணைக்கப்பட்ட அவர்களுடைய சொந்த அடிமைகளாக எஜமானுடைய பாஷாநாயகம் நம்மை ஆக்கி அருள் புரிவார்கள் அவர்களது சர்க்குருநாதனான செய்தனா محمد Shabbat Shalom.
توبة منها تسيح لمنتها ولكن معافاة الكريم أممتها شماتة واسن لديكم أمنتها فلا سمعكم يسرور إلى قوم من وشاء صلاة وتسليم وأزكى